ஓம் சாந்தி. வழக்கமான கேள்வி பதில் பகுதி. ஒரு சகோதரி கேட்குறாங்க, இவர்களுடைய கேள்வி போலவே இன்னும் ஒரு சிலர் கூட கேள்வி அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு சிலர் வந்து, நான் இத்தனை வயதில் தான் எனக்கு மரணம் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா அதே மாதிரி அவங்க அந்த வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய மரணத்தை பற்றி எல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்ற கேள்வி அனுப்பியிருக்காங்க. இன்னொரு சகோதரர் கூட சொல்லியிருந்தார், அவர்களுடைய தந்தையார் வந்து சரீரம் விடும்போது அவங்க வண்டியில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு போ அந்த இறுதி காரியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எதிரில் அவர் கடந்து போனதை நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், என் மகனும் பார்த்தார். இது எப்படி சம்பவமாகும் அப்படின்ற கேள்வி அனுப்பியிருந்தார். இறந்தவர் எப்படி எங்கள் முன்னாடி போகிறார், நாங்கள் அந்த ஊருக்கு போயின்னு இருக்கோம் காரில், ஆனால் அவர் எங்களை கடந்து போயின்னு இருக்காரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அனுப்புகிறாங்க. எல்லா உடலுக்குள்ளும் சூட்சும சரீரம் கண்டிப்பாக இருக்கும். அந்த சூட்சும சரீரத்துக்குள்ளே தான் ஆன்மா இருக்குது. தேகத்தை விட்டு போகும்போது சூட்சும சரீரத்தோடு தான் ஆன்மா வெளியேறும். சில ரேர் கேஸாக அந்த சூட்சும சரீரங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு. அதை பிரேதாத்மா அப்படின்னு சொல்கிறது உண்டு. எல்லாருமே எல்லா பிரேதாத்மாவையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு பக்த கூட்டம் இருக்குது ஒரு இடத்துல, எல்லாருமே பஜனை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒருத்தர் ரொம்ப அந்த இறை நினைவில் முழுகி அந்த அன்பை நினச்சி உருகிக்கிட்டு இருப்பாருன்னு வைங்க. இறைவா உன்னை பார்த்தே ஆகணும் இல்லையா நான் அப்படின்னு ரொம்ப ஆழ் மனதிலிருந்து அவருக்கு தீராத ஒரு தேடல் இருக்குது, வேண்டுதல் இருக்குன்னும்போது அவருக்கு மட்டும் சாட்சாத்காரமாகும். அங்கே அத்தனை பேர் பக்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த காட்சி கிடைக்காது. பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். இப்போ எதிரில் சாட்சாத்காரம் நடந்ததுன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் அந்த இடத்துல நடந்த சாட்சாத்காரத்தை பார்க்குறாங்களான்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே பக்தி செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி சாட்சாத்காரமாக இருந்தாலும், இந்த மாதிரி சூட்சும சரீரங்கள் தென்பட்டாலும், அது சிலருக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க தொடர்ந்து அந்த மாதிரியான அனுபவத்தை செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஆத்மா மனிதர்கள் நினைக்கிற மாதிரி 13 நாட்கள், 16 நாட்கள் அந்த இடத்தையே சுற்றிக்கிட்டு இருக்கும். அவங்க வைக்கிற அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடும், அந்த பிண்ட தர்ப்பணம் என்ன இருக்குது அதெல்லாம் சாப்பிடும். ஒவ்வொரு படியாக யமலோகத்தை நோக்கி போயிட்டுருக்கும். இவங்க வைக்கிற பிண்டத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் அது போகும். இவங்க அங்கே தண்ணி வைப்பாங்க, அதை குடிக்கும். அப்படியெல்லாம் இதை எழுதுனவங்கெல்லாம் மனுஷங்க, அவங்களுக்கு என்ன புரிதல் இருந்ததோ அந்த மாதிரி எழுதுனாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், ஒரு ஆன்மா ஒரு உடலை விட்டு நீங்கினா, உதாரணத்துக்கு பாபா சொல்வார், இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு ஒரு செகண்டில் அடுத்த கருப்பையில் இருக்கிற பிண்டத்தை ஆன்மா போய் சேர்ந்துடுது அப்படின்றார். அதனால் 13 நாள், 16 நாள் இதெல்லாமே பாபா சொல்கிறது கிடையாது. செகண்ட்லேயே இன்னொரு உடலை அடையுதுன்றார். ஆனால் எல்லாருக்குமே கிடையாது. சமீபத்தில் ஒரு சகோதரர், அவர் வந்து பிரம்மா குமார், அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போது வத்தனில் வந்து பாபா சந்தேஷ் என்ன கொடுத்தார்னா, இன்னும் சிறிது நாட்களுக்கு நீ இந்த உடல்லையே இருக்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. அப்போது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பலவேறு காரணங்களால் உடனடியாக உடல் கிடைக்கிறதும், அது 2 நாள் இருக்குமா, 2 வாரம் இருக்குமா, 16 நாள் இருக்குமா, 3 மாதம் இருக்குமா, இல்லை உடனடியாக போகுமா, அதெல்லாம் தீர்மானிக்க முடியாது. அவரவர்களுடைய கணக்குப்படி தான் எல்லாமே நடக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து பொதுவாக சொல்லுவோம், நாம் பேசுறதுக்கு இத்தனை காலம் ஆகும், உட்கார்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தையை சேர்க்குறோன்னா 1 வருடம் இந்த படிப்பை படித்து முடிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அப்படின்றதுனால தான் அந்த பாடத்திட்டமே 1 வருடத்துக்கு இவ்வளோன்னு வைக்கிறாங்க. ஆனால் எல்லா குழந்தையுமே அதை முழுமையாக உள்வாங்கி
அந்த பரீட்சையில் எல்லாத்தையுமே அதை வந்து எழுதி தேர்ச்சி ஆகி அடுத்த வகுப்புக்கு போயிடுறாங்களா? ஆனால் போக மாட்டாங்க. சில பேர் 3 4 வருடம் எடுத்துக்கிறாங்க ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு. அவங்க கெப்பாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு சில குழந்தைகள் ஒரு வயதுக்குள்ளேயே நல்லா பேச ஆரம்பிப்பாங்க, நல்லா துரு துருன்னு இருப்பாங்க, 2 வயசு குழந்தை மாதிரி இருப்பாங்க. சில குழந்தைகள் டிலே க்ரோத் இருக்கும், டிலே மைல் ஸ்டோன் இருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு டிலே மைல் ஸ்டோன் இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு பொதுவான கருத்து இன்றைக்கி இருக்கும். ஒரு இன்றைய விஞ்ஞானமாக இருக்கட்டும் அல்லது இந்த சித்தர்களை உருவாக்குனதாக இருக்கட்டும், சித்தர்கள் கூட ஒரு விதமாக விஞ்ஞானிகள் தான். நல்லா நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சித்தர்களும் விஞ்ஞானிகளும் ஒரே காரியத்தை தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி யார் எதை செய்தாலுமே ஒரு அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்கிற ஏறக்குறைய அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே. அதுவே ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிபி பார்க்குறாங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் நார்மல், பிலோ 140 அப்படி இருந்தால் நார்மல், இல்லை 140 இருந்தால் கொஞ்சம் பார்டரில் வந்திருக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இது முழு உலகத்துக்குமான மிக சரியான பிபி ரேட் கிடையாது. அது சொல்லுவாங்க சிலர் காந்திஜிக்கு சாதாரணமாகவே 160 இருக்கும் அப்படின்னு பிபி கணக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போது இது வந்து ஒரு சர்வதேச ஒரு பொதுவான கணக்கு வழக்கு. இந்த மருத்துவமாகட்டும் விஞ்ஞானமாகட்டும் வாழ்க்கை முறையாகட்டும் எந்த விஷயத்துக்கான வரைமுறை திட்டங்களாக இருக்கட்டும், இது இது இப்படி தான் ஆன்மா சரீரம் விட்டு இந்த செகண்ட்லேயே போயிடுமா, 6 மாதம் விட்டு போகுமா அப்படிலாம் வரையறுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னென்னா, பிரகிருதி தாசியாக இருக்கும்னு சொல்கிறாங்களே அதுக்கு அர்த்தம் என்ன? சொர்க்கத்தில் பஞ்ச தத்துவங்கள் தேவதைகளுக்கு தாசியாக வேலை செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரகிருதி எந்த அளவுக்கு ஆன்மாக்களுக்கான சேவையில் ஈடுபட்டு இருக்கும் அப்படின்னா, அவங்க முழுமையான சுகத்தை அடையிறதுக்கு தான் எப்படி இருக்கணும், அவங்க முழுமையான சந்தோஷத்தை அடைகிறதுக்கு தான் எந்த விதத்தில் இருக்கணும், அந்த மாதிரியான தோற்றங்களோட பலாபலன்களோட இயற்கை அங்கே காத்துக்கிட்டு இருக்கும் சேவை பண்ணுறதுக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஆண் உடல் பெண் உடல் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, கணவன் மனைவி உடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த உடல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவதா ஆத்மாக்கள் அவங்க சங்கல்பம் பண்ணுறாங்க, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணாங்க. அந்த சங்கல்பத்தோடு தன் மனைவியை அன்போடு பார்த்தாங்க, கணவரை அன்போடு பார்த்தாங்கன்ற உடனுக்கு அந்த பிரகிருதி உடனடியாக ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய திறனை அடையும். இதுதான் சொர்க்கத்தினுடைய காரியங்கள். பிரகிருதி அந்த அளவுக்கு தாசியாக ஆன்மாக்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு எல்லா நேரமும் குழந்தை வேணும்னு தோணாது. இப்போ புராண காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா கூட 1500 வருடங்களுக்கு முன்னே ஆதிசங்கரர் சன்னியாச தர்மத்தை ஸ்தாபித்தார்னு நமக்கு தெரியும். ஆனால் புராணங்கள் அதற்கும் முன்பான காலங்களில் ரிஷி முனிகள் இருந்தாங்க, காட்டில் வந்து குடியில் அமைச்சிக்கிட்டு அவங்க தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம். ரிஷி முனிகள் பற்றி, தபஸ்விகளை பற்றி, அவங்க எல்லாருமே கணவன் மனைவியாக இருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆதிசங்கரர் வந்து தான் சன்னியாசத்தை மேற்கொண்டார். கூட இல்லற வாழ்க்கை வேண்டாம், மனைவியோடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு முன்னாடி புராணங்கள் படி கணவன் மனைவியாக தான் வாழ்ந்திருக்காங்க, தூய்மையாக இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே, அந்த ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபட்டிருந்திருக்காங்க, தூய்மையாக தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கணவன் மனைவியர்கள் நிறைய பேர் நம்ம புராணங்களில் கேட்டிருப்போம். உதாரணத்துக்கு கௌதம முனிவர் இருந்தார், அவருடைய மனைவி அகலிகை இருந்தார், கௌதமர் நீராடுறதுக்கு போனார், அப்போ இந்திரன் வந்தார், இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அப்போ முனிவர்கள் மனைவிகளோட குழந்தைகள் கூட இருந்தாங்க முனிவர்களுக்கு. அது கூட நம்ம பரசுராமனுடைய அந்த புராண செய்தியில் பார்க்குறோம். அவருக்கு தாய் தந்தை இருந்தாங்க, பரசுராமன் ஒரு தபஸ்வியனுடைய மகனாக பிறந்திருந்தார் அப்படிலாம் பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கும் குழந்தைகள் இருந்தாங்க.
அதே மாதிரி குழந்தைகள் வேணும் அப்படின்றதுனால குழந்தைகள் வேணும்னு சங்கல்பம் பண்ண மாத்திரத்துக்கு உடல்ல அந்த இயக்கம் உருவாகி குழந்தை உருவாகுது. இப்ப நாம இது வந்து கேள்வி கேட்கலாம், அது எப்படிங்க மனசுல எண்ணம் வந்தா உடல்ல கருப்பையில குழந்தை உருவாகும், இது ஒரு லாஜிக்காவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நாம எதை வச்சு அதை ஒப்பிட்டு பார்க்குறோன்னு தற்காலிக உலகத்தினுடைய வழக்கை வச்சு பார்க்குறோம். இங்க வந்து தேகத்தின் பலத்தால தான் குழந்தை பிறக்குது. எல்லாருக்குமே இங்கே குழந்தைகள், இங்கே கூட இந்த உலகத்தில் கூட எல்லாருக்குமே குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேண்டாம் வேண்டாம்னாலும் குழந்தைகள் பிறந்துகிட்டு இருக்கு சிலருக்கு. அப்போ தேகத்தின் பலம், அதாவது பெண்ணின் கருமுட்டைகள், ஆணின் அந்த உயிர் சத்து, இதெல்லாம் தேவைக்கு பொருத்தமாக இருக்கும்போது குழந்தைகள் உருவாகும், கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உருவாகும்ன்றாங்க. அப்போ அந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ தேக பலம்ன்றது துவாபர கலியுகத்தின் விஷயம், ஆனால் யோக பலம்ன்றது சத்திய திரேதாவின் விஷயம். அந்த வாழ்க்கை முறை வேறு, இந்த வாழ்க்கை முறை வேறு. நம்ம இதை வச்சு அது நம்ம கணக்கு போட முடியாது. ஆனாலும் மனதில் எண்ணம் வந்த உடனே எப்படி கர்ப்பத்தில் குழந்தை உருவாகும் அப்படின்ற கேள்வி சிலருக்கு எழுந்திருக்கு, கேள்வி அனுப்பியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு திடீர்னு ஒரு வாசனை வருது, எங்கேயோ சமையல் பண்ணுறாங்க, ஒரு நல்ல அருமையான வாசனை வருது, இல்லை நம்ம கண் முன்னாடி நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டு இருக்குது, அதை பார்க்கும்போது திடீர்னு நமக்கு வாயில் எச்சில் சுரக்குது, உடனே பசிக்க ஆரம்பிக்குது நமக்கு. அது எப்படி? உடனே மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஹைட்ரோக்ளோரிக் சுரக்க ஆரம்பிக்குது வயிற்றுலன்றாங்க. அது எப்படி சுரக்குது? உணவை பார்த்த மட்டுக்கு, அந்த வாசனையை நுகர்ந்த மட்டுக்கே அந்த ஹைட்ரோக்ளோரிக் எப்படி சுரக்குது, வாயில் எச்சில் எப்படி ஊற ஆரம்பிக்குது, இதெல்லாமே நாளமில்லா சுரப்பிகள் தானே, எப்படி சுரக்குது? அதே மாதிரி தான் ஒரு விஷயம் மனதுக்கு வரும்போது அந்த உலகத்தின் தன்மை, அந்த உடல்களின் தன்மை, தேவதா உடல்களின் தன்மை அந்த மாதிரியானதாக இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே குழந்தைகள் வேணும் அடிக்கடி அவங்க நினைவு பண்ணிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் தேவி தேவதைகளுக்கு இரண்டு முறை தான் அப்படி எண்ணமே வரும். அந்த இரண்டு முறை எண்ணம் வரும் பொழுது இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு உருவாகும், அவ்வளவுதான், அதுக்கு மேலே போக. ஆனால் புராண காலங்கள் பொறுத்த மட்டுக்கும் பெரிய பெரிய அரசர்கள், பலம் வாய்ந்த அரசர்களாக கருதப்பட்டவர்கள், வீர தீர பராக்கிரமசாலிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், இப்போ தசரதன் அப்படின்னா 10 ரதங்கள் கொண்டவன் அப்படின்ற மாதிரி பெருமையான அரசர்கள், அவங்களுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போச்சு? நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க, அவங்க அதுக்காக கோயில் கோயிலாக வேண்டினாங்க, சுற்றுனாங்க. ஏன் கோயிலை வேண்டு சுற்றுனாங்க? சில பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில், நாங்கள் ஏறாத கோயில் இல்லை, போகாத இடம் இல்லை, விரதம் இருந்தோம், இப்படி எல்லாம் இருந்தோம், அப்புறமா பிறந்த குழந்தை இதுன்னு இந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்துக்கு பொருந்தாது அது. ஆனால் அவர்களுடைய பாவனை அதை ஏற்றுக்கிற மாதிரி அவங்களுக்கு செய்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் இது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் பேச்சு வழக்கில் உலகத்தில் இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ சொர்க்கத்தை பொறுத்த மட்டிக்கும் அவர்களுடைய நினைவுகளாலேயே அந்த ஹார்மோன்கள் தூண்டப்பட்டு அந்த கரு உருவாகுது. பாபா பனை மரத்தை கூட உதாரணம் சொல்வார் அந்த குழந்தை பிறப்பை பற்றி. அதே மாதிரி அதற்கு பிந்தைய காலம், அந்த திரேதா யுகத்தின் பிந்தைய காலம் முடிந்த பிறகு எல்லாமே எண்ணங்களின் மூலமாக குழந்தை பிறக்கும், மந்திரங்கள் மூலமாக குழந்தை பிறந்ததெல்லாம் நம்ம மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் எல்லாம் பார்க்குறோம். இந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு பாயசம் வந்து அதை குடித்து ராமன் பிறந்தார் அப்படின்வாங்க. அப்போ அந்த பிறப்பெல்லாம் நாம் எப்படி ஒத்துக்கிட்டோம்? புராணப்படி பாயசத்தை குடித்த கௌசல்யாவுக்கும் கைகேயிக்கும் சுமித்ராவுக்கும் எப்படி குழந்தைகள் பிறந்தாங்க? ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு எப்படி குழந்தை பிறந்தது அப்படின்லாம் புராணங்கள் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பழத்தை கொண்டு வந்து மனைவிக்கு கொடுத்தாரு, அந்த பழத்தை வந்து சாப்பிட்டா அவருக்கு குழந்தை உண்டாகும்னு யாரோ சொன்னாங்க. அவள் என்ன பண்ண அந்த பழத்தை இன்னொரு மனைவிக்கும் கொஞ்சம் கொடுத்தா, அப்படின்லாம் கதைகள் இருக்கு இல்லையா? பாதி பாதியாக குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா?
அப்போ பழம் சாப்பிட்டு குழந்தை பிறந்தது நாம் வந்து கேட்கும்போது கேள்வி கேட்கல, பாயசத்தை குடித்து குழந்தை பிறந்தது நாம் கேள்வி கேட்கல, மந்திரத்தால் குழந்தைகள் உருவானதை பற்றி நாம் கேள்வி கேட்கல, ஆனால் சொர்க்கத்தில் குழந்தைகள் உருவானதை பற்றி மட்டும் கேட்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? பரமாத்மாவினுடைய ஞானம் புத்தியில் படும்போது தான் புத்தி வாசலை திறக்குது, சிந்திக்கவே ஆரம்பிக்குது புத்தி. மற்றபடி புத்தி வாசலை மாயா மூடி வைத்த காரணத்தால் துவாபர கலியுகத்தின் கதைகளை கேட்கும்போது ஒரு சிலருக்கு இது எப்படின்னு கேள்வி எழுந்திருக்கலாம், ஆனால் யாரை கேட்குறதுன்னு சும்மா இருந்திருப்பாங்க. ஏன்னா யாரை கேட்டாலும் யாருக்கும் அதற்கான பதில் யாருக்கிட்டேயுமே இல்லை, அதனால் கேட்டு பலன் இல்லைன்னு சும்மா இருந்திருப்பாங்க. அப்படி கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, சின்ன வாயில் பெரிய விஷயமெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அடக்கி வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு பதில் யாருக்கும் தெரியாதுன்றதுனால. ஆனால் இந்த அரசர்கள் குழந்தைக்கு வரம் வேண்டி புத்திர காமயஷ்டி யாகத்தை பண்ணாங்க அப்படின்லாம் புராணங்கள் சொல்லுது. அப்போ யாகம் பண்ணால் குழந்தை பிறக்கும் அப்படிலாம் எப்படி? இப்போ கணவன் மனைவியினுடைய ஒரு உறவால் தான் குழந்தை பிறக்கும்ன்றது இந்த உலகத்தின் சட்டமாக இருக்கும்போது, வழக்கமாக இருக்கும்போது யாகம் பண்ணால் குழந்தை பிறக்கும். அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலக வரலாற்றில் குழந்தை பிறப்பிலிருந்து எல்லா விஷயங்களும் யுகத்துக்கு யுகம் மாறுபட்டு வந்திருக்குதுன்ற மூல விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த சகோதரி கேட்குற மாதிரி சிலர் வந்து முன்னாடியே சொல்கிறாங்க, நான் இந்த வருஷத்தில் இறந்துருவேன், இந்த வயசில் இறந்துருவேன், அது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் பல விஷயங்கள் ரேர் கேஸாக இருக்குது, கோயின்சிடென்டில் நடக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது, இன்னும் சில மர்மங்கள் எல்லாம் இருக்குது, ஆத்மாக்களின் கணக்கு வழக்குகள் அந்த மர்மங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பல வருடங்களுக்கு முன்னே ஒரு வீட்டில் இருந்தோம், அந்த தற்காலிகமாக இருந்தோம், நாங்கள் வேறு பக்கம் வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம், அதனால் தற்காலிகமாக ஒரு இடத்துல இருந்தோம். அந்த வீட்டு உரிமையாளர் அம்மா அவங்க வந்து எங்கள் கூட நல்ல நட்பாக இருப்பாங்க, எங்கள் வீட்லேயே இருப்பாங்க நாள் பூரா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து எனக்கு கனவு வந்தது, யாரோ ஒருத்தர் வந்து வெறும் இடுப்பில் மட்டும் ஒரு இது துணியை போட்டிருந்தார், மற்றபடி உடலெல்லாம் சேராகவே இருந்தது அவருக்கு. அவர் வந்து இப்படி அந்த பில்டிங் வந்து இப்படி மேலேருந்து கிழவர்லையும் பார்த்தார், உள்ளெல்லாம் வந்தார், கனவு உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்தார், அப்புறம் வெளியே நின்றுட்டு பார்க்குறாரு, அவர் யாருன்னே எனக்கு தெரியல, முன்ன பின்ன பார்த்ததில்லை. அப்படி ஒரு கனவு ரொம்ப அழுத்தமாக மனசுக்கு இருந்தது. அது நிஜத்தில் பார்த்த மாதிரி சில கனவுகள் நிஜத்திலேயே ஒரு நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்வை உண்டாக்கும், உணர்வை உண்டாக்கும், அந்த மாதிரி அது கனவு இருந்தது. அதுக்கு பிறகு நான் விடியற் காலை அந்த கனவு இருந்தது. வழக்கம் போல் காலையில் எழுந்து என்னுடைய காரியங்களை பார்க்கும்போது அந்த வீட்டுக்காரமாக வந்தாங்க. வந்து இருக்கும்போது நான் அவங்கள எதிர்படும்போது சொன்னேன், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம், சின்ன சின்ன விஷயத்தை கூட, அவ்வளோ குடும்ப உறுப்பினர் மாதிரி அவங்க இருக்கிறதுனால. இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, இப்படி ஒருத்தர் வந்தார், அவர் இப்படி இல்லை இருந்தார், இந்த மாதிரி இருந்தார்னா நம்ம உடனே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்கள் சொல்கிற எல்லா ஒரு அடையாளமும் என்னுடைய கணவருடைய அடையாளமாகவே இருக்குது அப்படின்னு. அவர் ஏன் வந்து உள்ளே இங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இதெல்லாம் பார்த்து வெளியே போய் நின்று தெருவிலிருந்து அந்த வீட்டை பார்த்து படியேறி மாடி எல்லாம் போய் பார்த்த மாதிரி கனவு வந்தது, வேறு எதுவுமே இல்லை அந்த காட்சி அப்படின்னும்போது, அவர் இந்த வீட்டு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து வந்தது கிடையாது, கிராமத்தில் அந்த நிலத்தை உழுதுகிட்டு அதுலேயே தான் இருப்பார் பொழுதுக்கும், இங்கே நாங்கள் பட்டணத்துக்கு வந்து அந்த இடத்தையெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து வீடு வாங்கி கட்டினது அவருக்கு பிடிக்கல, அதனால் வரவே இல்லை, இந்த கிரக பிரவேசத்துக்கு கூட வரல அவர் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க எங்கிட்ட. பேசிகிட்டே இருக்கும்போது டெலிகிராம் வந்தது. டெலிகிராம் என்ன அப்படின்னு சொன்னால், 1 ஹவருக்கு முன்னாடி அவருடைய கணவர் இறந்துட்டார், அப்படி ஊரில் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு டெலிகிராம் வந்தது. இவங்க போய் பார்க்கும்போது ஊரில் நான் எந்த தோற்றத்தில் அவர் சொன்னனோ அதே தோற்றத்தில் நிலத்தில் விழுந்து இறந்து கிடந்தார். அவர் நிலத்தில் ஏதோ பயிர் செய்ய போய் உழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சேறு சகதியோடு அவர் அப்படியே இறந்துருந்தார் அப்படின்னு தகவல் அப்புறமா அவங்க ஊர்லேருந்து வந்து சொன்னாங்க. இப்படி நாம் ஏற்கனவே பார்க்காத மனிதர்கள், சந்திக்காத மனிதர்கள், அவங்க எந்த உடையில் இருப்பாங்க, எந்த தோற்றத்தில் இருப்பாங்க, அப்போ அந்த சூட்சும உடல் இந்த வீட்டையும் மனைவியையும் பேரப்பிள்ளைகளையும் பார்க்க வந்திருந்தாரோ என்னமோ தெரியாது. இது 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயம்.
அப்படி சம்பந்தம் இல்லாத நமக்கு அது உண்மையாகவும் இருக்கலாம், அது வெறும் தற்செயலாக வந்த கனவா இருக்கலாம், தற்செயல அதே தோற்றத்தில் அவருடைய கடவுள் அவங்க அதே அங்க அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கே அப்படின்னு சொன்னது இதெல்லாம் தற்செயலாக கூட நடந்திருக்கலாம், அல்லது அந்த சூட்சும சரீரத்தை நான் பார்த்துருக்கலாம். இப்படி எதையுமே பல விஷயங்களை ஒவ்வொரு ஆன்மாவினுடைய காரியங்களை என்ன கணக்கில் அடங்காத ஆன்மாக்களினுடைய வாழ்க்கை இது. ஒவ்வொருத்தருடைய பிளான்ஸ் எல்லாம் வேற வேற, அவங்களுடைய ஆதங்கங்கள் வேற, அவரவர்களுடைய போக்குகள் வேற. இதை வச்சு ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் வித்தியாசப்படுது. அதனால் ஒட்டு மொத்தமாக மொத்த மனிதர்களின் ஒவ்வொரு காரியத்திற்கும் இங்கே விளக்கத்தை நாம் தேடவே வேண்டாம். ஏன்னு சொன்னால் அது நமக்கு இப்போது நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற நேரத்தில் பொதுவாக தெரிஞ்சிக்கலாம். ஒரு உடலை விட்டு ஆன்மா சூட்சும சரீரத்தோடு வெளியேறுது, இன்னொரு உடலுக்குள்ளே போய் சேருது, இது இப்போது அடுத்தடுத்து இப்படியெல்லாம் நடக்க போகுது. ஒரு ஓரல் அவுட்லைன் பாபா அவ்வளோதான் தேவைன்னு சொல்கிறார். அந்த தேவைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டுருக்கார். அதை தாண்டி நாம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்கும்னா பாபா சொல்கிறார், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜின்றார். அதனால் அதெல்லாம் ஈடுபடாதீங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை மட்டும் நீங்கள் சிந்தித்தா போரும், மற்றபடி உங்களுக்கான செயல்கள், சேவைகள், புருஷார்த்தங்கள், தபஸ்யா அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார். பலர் வந்து சொல்லுவாங்க, நான் இந்த வயசில் இறந்துருவேன் அப்படின்னு. அவனை இறந்துருக்க மாட்டாங்க. சிலர் வந்து இப்போ சமீபத்தில் கூட பார்ப்போம், தமிழகத்தில் ஒரு விஷயம் நடந்தது. ஒருத்தர் சொன்னார், நான் வந்து சமாதியாக போகிறேன், இன்றைய நாள் நான் சமாதியாக போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மறுத்தாங்க. நீங்கள் அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு, இல்லை இல்லை எனக்கு நேரம் நெருங்கிடுச்சு, நான் சமாதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வற்புறுத்தினதுனால ஊரே அவர் வந்து சாமியாக கொண்டாடி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே, பொதுவாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஊரே கூடி அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் மேலதாளங்களை ஏற்பாடு செய்து அந்த இடத்துல, எந்த இடத்துல ஒரு சமாதி அடைய சொன்னார், அந்த இடத்துல எல்லாம் பள்ளம் தோண்டி ஒரு அந்த சமாதி மாதிரி அங்கே அமைப்பெல்லாம் உருவாக்கி மேலே வைக்கிறதுக்கு அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணி ஊரே திரண்டு பெரிய மனுஷங்கள்லாம் வந்து பந்தல் போட்டு சாப்பாடு மோர்லாம் கொடுத்து அவரை உட்கார வச்சு எத்தனை பூஜைகளை எல்லாம் அவருக்கு பண்ணி கடைசியில் கூப்பிட்டு போய் அந்த சமாதிக்குள்ளே இறக்கும்போது, இல்லை எனக்கு கடவுள் சொல்கிறாரு இந்த நேரம் சரியில்லை அப்படின்னு ஏதோ சில காரணங்களை சொல்லி அவர் தவிர்த்துட்டார். அவர் பலகாலம் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியிலே இருந்தார். அதனால் அவர் சொன்னது நிஜம்னு, ஊரே திரண்டு அக்கம் பக்கம் கிராமங்கள் எல்லாம் திரண்டு கவர்மெண்ட்டு கவனத்துக்கும் போய் இவ்வளவும் நடந்து அப்புறம் அவர் வந்து, இல்லை நான் போகலை, கடவுள் எனக்கு சொல்கிறார் வேண்டான்னு, அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்றார். அப்போது முடிவான விஷயம் கூட தள்ளி போகும், சில எதிர்பாராத விஷயங்கள் தற்செயலாக நினைத்தது நடக்கும், நடக்காமல் போகும், இப்படி எது வேணாலும் நடக்கும். ஆனால் இங்கே சத்தியவச்சன் மகாராஜா யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் யாருமே கிடையாது. தூய்மையான ஆத்மாக்களுக்கு சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரிய வரலாம், ஆனால் அது எல்லாமுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் எதிர்பாராதது நடக்கும், சில நேரங்கள் நினைத்ததே நடக்கும், சில நேரங்களில் நினைத்தது நடக்காமல் போகலாம், முடிவெடுத்தது கைவிடப்பட வேண்டி வரும். இப்படி பல விஷயங்கள் கலந்து தான் இந்த உலக சரித்திரம். அதனால் யாரோ சொன்னாங்க அதனாலே நடந்தது அப்படின்னு இல்லை, அதுக்கு தான் சொல்லுவாங்க பணம் பழம் விழற நேரத்தில் காக்கா போய் அங்கே உட்காந்துச்சு அப்படின்னு. அதனால் காக்கா உட்காரவும் பனம்பழம் விழவும் காக்காவனுடைய பாரம் தாங்காமல் தான் பனம்பழம் விழுந்ததுன்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் சாந்தி.